தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா ஆகிய இருவருமே சில தினங்களுக்கு முன்பு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இன்று அவர்கள் சிகிச்சை முடிந்து பூரண குணமடைந்து வீடு திரும்புவதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை மிஸ்டர் கண்ணனிடம் கேட்டறிவோம். மிஸ்டர் கண்ணன், அங்கே எப்படி இருக்கு? மிஸ்டர் கண்ணன் வணக்கம். வணக்கம் சுரேஷ். அதாவது பார்த்தீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்பு வந்து கொரோனா பாதிக்கப்பட்ட நிலையில் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா ஆகிய இருவருமே வந்து மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து சிகிச்சை முடிந்து பூரண குணமடைந்து இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார்கள். இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அவர்கள் வீடு திரும்புவதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது.